ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஏப்ரல் 22 தென்னல் வந்து இணையத்தோடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வச்சு காலையில் எழுந்துச்சு வந்தோடனே அபி அங்கே நிற்காங்க. அபிக்கிட்ட, அபி எனக்கு ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னோடனே அபி சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இங்கே தருணும் விஜயும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்காங்க. அபிக்கு கொஞ்ச நேரம் எதுவுமே புரியவே இல்லை. விஜய்கிட்ட போன பிறகு தான் அவங்களுக்கே தோணுது, திரும்பி வெச்சியை பார்க்குறாங்க. வெச்சிக்கு தருணை பார்த்த பிறகு தான் புரியுது, ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் இருக்கும்போது தருண் என்ன சொல்கிறேன்னா, வெச்சி நீங்கள் சரியான ஆள் தான், ஒரு கலெக்டரே பேர் சொல்லி கூப்பிட்டு டீ கேட்டிங்களே அப்படின்னே. வெச்சி என்ன சொல்கிறாரு, நான் டீயாக கேட்டேன் இல்லையே, நான் தூக்க கலக்கத்தில் ஏதோ காஃபி தாங்க கேட்டேன், வாய் குளறி என்னமோ சொல்லிட்டே மொழன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுறாரு. இப்போ விஜய் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. நம்ம வச்சு போய் குளிக்க போகிறாரு. இப்போ மொத்தம் அபி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. அவங்க ரூமில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கேட்கும்போது விஜய் சொல்கிறாங்க, நான் போய் செக்யூரிட்டிகிட்ட கேட்டு வரேன், இரு கீழ் பாத்ரூமில் போய் நான் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. விஜய் வெளியில் போயிடுறாங்க. அங்கே தான் வச்சு வந்து துணி துவைச்சிட்டு இருக்கிறாரு. அபியை பார்த்தோன்னே எந்திரிச்சு நிற்கிறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அபி டக்குன்னு திரும்பி பார்த்துட்டே, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டு வேகமாக வராங்க. அப்போ சோப்பு வலிக்கு கீழே விழ போகிறாங்க. வச்சு பிடிச்சிடுறாரு. பின்னாடியே விஜயும் சுடரும் வர்றாங்க. அப்போ சுடரை விஜயை பார்த்து, விஜய் இதை பார்த்தோன்னே விஜய்க்கு சிரிப்பாக வருது. சுடரை கண்ணை போத்துறாங்க. விஜய் சுடர் வந்து கையை தட்டி விட்டுட்டு, என்ன அபி நீ சிம்பாவை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டோடனே, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, என்ன சிம்பா நீ அபியை வந்து ஹக் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு சுடர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அப்போனே வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்போனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இங்கே வந்து வச்சு இருக்காருன்னு சொல்கிறதுக்கு நான் அவசர அவசரமாக வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டேனோடனே அபி போயிடுறாங்க. இப்போ வச்சு இல்லை துணி துவைச்சிருந்தேன், சோப்பு வலிகிருச்சு அதான் பிடிச்சேனோடனே சுடர் சிரிச்சுக்கிட்டே ஓடிடுறா. அப்புறமா சாப்பாடு வைக்கும்போது சுடர் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்கும்போது வச்சு வந்து, இந்த மாதிரி கொடுக்காதீங்க, இந்த மாதிரி கொடுங்க, மீன் குழம்பு வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. ஊட்டி விடும்போது அபிக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது, பேக்ரவுண்டில் நினைவு இருக்கா அந்த சாங்கெலாம் போட்டிருக்காங்க. அபி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க வச்சியே. அப்புறமா வச்சு சாப்பிட உட்காரும் வரும், வச்சியே பார்த்துட்டே இருக்காங்க. சாப்பிடும்போது அவங்களுக்கு பொறை ஏறிடுது. அப்போ தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தருண் தண்ணி எடுத்து கொடுத்து தலையை தட்டி விடுறாரு. பாவம் வெச்சியால் அதை தாங்கவே முடியல, அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அங்கே என்னாகுதுன்னா, விஜய் ரொம்ப சந்தோஷமாக கோயிலுக்கு வராங்க. கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகும்போது கண்மணியை மீட் பண்ணுறாங்க. சந்தோஷத்தில் வீட்டில் நடந்த எல்லாத்தையும் கண்மணிக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. இப்போ கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நடக்கக்கூடாதே, எப்படின்னாச்சும் இதெல்லாம் தடுக்கணுமேன்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போனே சுடர் இருக்கிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்த்து வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ கண்மணியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, வச்சு உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சலாமா, பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னே. அப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ உங்ககிட்ட என்னால் வாதாடவும் முடியாது, அதனால நீங்கள் மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டே ஓகேவும் சொல்லிடுறாங்க. ஆனால் வெச்சியை அவ கூட சேர விடவே மாட்டேன், வெச்சி எனக்கு தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.